إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قرآن سنة பின்பற்ற வேண்டும் என்பதில் உடன்பட்ட சில உலமாக்கள் தொழுகையின் போது தொழுகையிலே ஆடைகளை முடிகளை மடித்த நிலையில் தொழலாமா என்பதிலே கருத்து முரண்பட்டுள்ளனர். அவர்களில் ஒரு ஆலிம் இந்த சட்டத்தை சரியாக புரிந்து அது கூடாது என்ற விடயத்தை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஆடைகள் முடிகள் தடுக்கப்பட்ட நிலையில் தொழுவதில் எந்த குற்றமும் கிடையாது. நபி அவர்கள் அப்படி தொழுதிருக்கின்றார்கள். தொழுகைக்கு உள்ளே தொழுகையை ஆரம்பித்ததன் பிறகு ஆடைகளை முடிகளை மடிப்பது போன்ற அவசியமற்ற காரியங்களில் ஈடுபடுவதைத்தான் இஸ்லாம் தடுக்கின்றது என்ற ஒரு கருத்தை ஏனைய ஓரிரு உலமாக்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதன் சரியான சட்டம் என்ன என்பதை அவர்களுக்கு மத்தியில் சரியான சட்டத்தை சொன்ன ஒரு ஆலிம் எம்மிடம் கேள்வி தொடுத்திருந்தார். தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னராக இருந்தாலும் சரி, தொழுகையின் முதல் விடயமான அல்லாஹு அக்பர் என கூறி தொழுகையை ஆரம்பித்து விட்டிருந்தாலும் சரி, தொழுகின்ற ஒருவர் தன்னுடைய ஆடையோ முடியோ தடுக்கப்பட்ட நிலையில் தொழுவது ஹராமானது. அவ்வாறு தொழக்கூடியவரது சுஜூத் பூரணமாக மாட்டாது. ஏழு உறுப்புகளின் மீது சுஜூத் செய்ய வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கின்ற நாம் ஆடைகளை மடித்த நிலையில் தொழுவோம் என்றால் இரு கைகளும் கட்டப்பட்ட நிலையில் நாம் தொழுவது போன்றதாகிவிடும். ஏழு உறுப்புகளில் இரண்டு உறுப்புகளாகிய இரு கைகளும் சுஜூதிலே கீழே வைக்கப்பட வேண்டிய அந்த கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருந்துவிட்டால் அது அந்த தொழுகையின் சுஜூத் பூரணமானதல்ல என்பதை எமக்கு சொல்லுகின்றது. அதே நேரத்தில் நபி அவர்கள் ஏவிய விடயங்களை முடியுமாறு செய்யுமாறும் தடுத்த விடயங்களை தவிர்ந்து கொள்ளுமாறும் நபி அவர்கள் இட்ட கட்டளை சஹீஹ் புகாரியிலே 7288 இலக்கத்தில் இருக்கின்றது. எனவே ஒட்டு மொத்தத்தில் தொழுகின்ற ஒருவர் தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் தொழுகைக்கு உள்ளே ஆடையை மடித்தாலும் சரி, தொழுவதற்கு வருவதற்கு முன்னரேயே ஆடையை மடித்திருந்தாலும் சரி, ஆடைகள் மடிக்கப்பட்ட நிலையில் தொழுவார் என்றால், முடி தடுக்கப்பட்ட நிலையில் தொழுவார் என்றால் அது ஹராமான கெட்ட செயலாகும். அவருடைய சுஜூத் பூரணமாக மாட்டாது. இதுதான் சுன்னாவின் தீர்ப்பு என்பதை இந்த கேள்விக்கு நாம் பதிலாக வழங்கியிருந்தோம். தொழுகைக்கு வருவதற்கு முன்னர் ஆடை மடிக்கப்பட்டிருந்தால், முடி மடிக்கப்பட்டிருந்தால் அதன் பிறகு அவர் தொழுவார் என்றால் அதில் குற்றம் கிடையாது என்ற பிழையான தீர்ப்பை வழங்கிய அந்த ஆலிம்கள் எமது பதிலையும் செவிமடுத்திருக்கின்றார்கள். எமது பதிலிலே தெளிவு போதாது என்றால் மேலதிக தெளிவை அவர்கள் கேட்டிருக்கலாம். அவர்களுடைய தவறை தெளிவுபடுத்தும்படி ஒரு நல்ல விடயத்தை கேட்டிருக்கின்ற அவர்களில் ஒருவர் ஏறக்குறைய 38 நிமிடங்கள் நீண்ட ஒரு பதிவை முன்வைத்த அவர் எம்மீது பல்வேறு அபாண்டங்களையும் பேசப்படுகின்ற விடயத்திலிருந்து திசை திருப்புகின்ற உண்மையை சொன்ன எம்மை பற்றி தவறான எண்ணம் ஏற்படுத்துகின்ற சில விடயங்களை மக்களுக்கு சொல்லுவதற்கு அவர் முயன்றிருக்கின்றார். அவருடைய அந்த மறுப்பு பதிவு என்பது அதனை முன்வைத்து எம்மிடம் கேள்வி தொடுத்த ஆலிம் இதனையும் செவிமடுத்து இதிலுள்ள நல்லது கெட்டதுகளை அவை பற்றி தெளிவுபடுத்துமாறு மீண்டும் இந்த ஆலிம் கேட்டிருக்கின்றார். எனவே இந்த பதிவை இங்கே முன்வைக்கின்றோம். இந்த சட்டத்தில் பிழைவிட்டவர்களை நாம் காவிர்கள் என அபாண்டம் சொல்லுகின்றோம் எனும் அளவிற்கு அவர் இதனை பூதாகரமாக எம்மை பற்றி
தவறாக மக்களுக்கு அவரது கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார். அவர்களோடு கருத்து பரிமாறிய ஒரு ஆலிம் தொழுகை நடாத்த முற்படுகின்ற போது இருக்கின்றவர்களுக்கு ஆடைகளை விரித்து விட்டுக் கொள்ளுங்கள் என்றுதான் கூறியிருக்கின்றார். அழகான முறையில் அந்த ஆலிம் கூறிய விடயம் அது மிகச் சிறந்தது என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஏனைய அந்த ஆலிம்கள் ஏதோ ஒரு உணர்வினால் அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது, ஆடை மடித்த நிலையிலும் தொழலாம் என்றெல்லாம் இந்த விடயத்தை அவர் பூதாகரமாக்கியதன் காரணமாகத்தான் இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் அதற்கு செலவிட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த விடயம் போன்று இன்னும் பல்வேறு முரண்பட்ட ஒரு ஆலிமுக்கு தகுதி இல்லாத விடயங்களை அவர் தனது பதிவிலே கூறியிருக்கின்றார். அவருடைய பதிவிலே நாம் பதிலளிப்பதற்கு பெருமதியான ஒரே ஒரு விடயம் இருக்கின்றது என்றால், நாம் எங்கு தவறுவிட்டோம் என்பதை ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்துங்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். இந்த ஒன்று மட்டும்தான் சரியான ஒரு சிறப்பான ஒரு மதிக்கத்தக்க விடயமாக இருக்கின்றது. குர்ஆன் சுன்னா எதனை கூறுகின்றதோ அதனை தெளிவாக நாமும் பின்பற்றி அதன்பால் மக்களை அழைப்பதற்காகவே இந்த பதில்களை நாம் வழங்குகின்றோம், வேறு நோக்கம் கிடையாது. புரிந்து கொள்ளுகின்றவர்கள் எப்படி பிழையாக புரிந்து கொண்டாலும் அதற்கு நாம் பொறுப்பு சொல்ல முடியாது. சுன்னாவிற்கு முரணான தீர்ப்பை வழங்கிய இந்த ஆலிம், அதாவது தொழுகையை ஆரம்பித்ததன் பிறகு முடியையோ ஆடையையோ தடுக்கக்கூடாது, தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அது தடுக்கப்பட்டிருந்தால் அந்த நிலையிலே வந்து தொழுவதில் பிரச்சினை இல்லை என்ற கருத்தை அவர் கூறியிருக்கின்றார். இதிலே இவருடைய தவறு எங்கே இருக்கின்றது என்றால், அடிக்கடி இவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார். இவர் கூறுகின்ற அந்த கருத்து எந்த ஒரு சஹீஹான ஹதீஸிலும் கிடையாது. தொழுகைக்கு உள்ளே என்பதை அரபு மொழியிலே இவருக்கு தெரிந்த அரபு மூலம் அஸ்னா அஸ்ஸலா என்ற ஒரு வார்த்தையை கூறியிருக்கின்றார். அரபியிலே சொல்லப்படும் போது அது ஹதீஸ் என மக்கள் நம்பிவிடுவார்கள் என்பதுதான் இதன் நோக்கமா என்று எமக்கு தெரியவில்லை. மிக தெளிவாக ஹதீஸ்களிலே தொழுகையை ஆரம்பித்ததன் பிறகு ஆடையை முடியை தடுக்கக்கூடாது என்றுதான் ஹதீஸிலே வந்திருப்பதாக இவர் மிக தெளிவாக கூறுகின்றார். எனவே இவருடைய தவறை தெளிவுபடுத்துவதற்கு அனைத்துக்கு முதலில் ஒரு கேள்வியை இவரிடம் நாம் தொடுக்கின்றோம். நீங்கள் கூறுவது போன்று தொழுகையை ஆரம்பித்ததன் பிறகு தொழுகையின் நோக்கத்திற்கு மாற்றமாக அமைகின்ற தொழுகையில் அவசியமில்லாத வேலைகளை செய்யக்கூடாது என்பதன் அடிப்படையில் தான் முடியையோ ஆடையையோ தடுப்பதை இங்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். அப்படி தொழுகைக்கு உள்ளே என்று உங்களுக்கு தெரிந்த அரபியிலே அஸ்னா அஸ்ஸலா என்று நீங்கள் கூறிய வார்த்தை ஹதீஸிலே எங்கே இருக்கின்றது? பொதுவாக நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் காணப்படுகின்றதே தவிர, தொழுகையை ஆரம்பித்ததன் பிறகுதான் இதனை செய்யக்கூடாது என்பது ஹதீஸிலே கிடையாது. எனவே உங்களுடைய புரிதல் தவறானது என்பதற்கு இந்த ஒரே ஒரு ஆதாரம் போதுமானது. சஹீஹ் புகாரியிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள், உமிர்னா அன் நஸ்ஜுது அலா சபாத்தி ஆதம், ஏழு எலும்புகளின் மீது சுஜூத் செய்யும்படி நாம் ஏவப்பட்டுள்ளோம். வலா நகுஃப சௌபன் வலா ஷஅரா, ஆடைகளையோ முடிகளையோ தடுக்க கூடாது என்றும் நாம் ஏவப்பட்டுள்ளோம் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அப்படி என்றால் இது பொதுவாக தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் நீங்கள் ஆடையை முடியை மடித்திருந்தாலும் சரி, தொழுகையை ஆரம்பித்ததன் பிறகு அந்த செயலை செய்வதாக இருந்தாலும் சரி, பொதுவாக இது தடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையாகும். நீங்கள் கூறுவது போன்று பிழையான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவரோடு சமகாலத்தில் வாழுகின்ற
அவரது மதுஹபைச் சேர்ந்த ஏனைய அறிஞர்களை பற்றி கூறும்போது இங்கே நாம் சொன்ன உண்மையை மிக தெளிவாக அவர் பதிவு செய்திருக்கின்றார். அதாவது சஹீஹுல் புகாரியிலே இங்கே நாம் சொன்ன ஹதீஸ். ஹதீஸ் இப்படி இருப்பதன் காரணமாக முடியையோ ஆடையையோ தடுப்பது, இது பொதுவாகவே தடுக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதைத்தான் அந்த அறிஞர்கள் கூறுகின்றார்கள் என்ற உண்மையை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே தொழுகைக்கு உள்ளே தொழுகையை ஆரம்பித்ததன் பிறகு ஒருவர் முடியை மடிப்பது, ஆடைகளை மடிப்பது, இது தொழுகைக்கு உள்ளே செய்யப்படக்கூடாது, தொழுகைக்கு முன்னர் இவ்வாறு செய்யப்பட்ட நிலையில் தொழலாம் என்று நீங்கள் கூறுகின்ற உங்கள் கருத்திலுள்ள தவறு பொதுவாக நபியவர்கள் சொன்ன விடயத்தை ஆதாரமில்லாமல் தொழுகைக்கு உள்ளே என்று நீங்கள் வரையறை இடுகின்றீர்கள். உங்களிடம் ஆதாரம் கிடையாது, எனவே நீங்கள் சொன்ன விடயம் தவறானது. இரண்டாவது விடயம், ஹதீஸை நாம் புரிந்து கொள்வதற்கு அது சம்பந்தமான ஏனைய ஹதீஸ்கள் இருக்கின்றதா, ஏனைய அந்த ஹதீஸ்களிலே தெளிவு இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். அதனை செய்வதற்கு நீங்கள் தவறிழைத்து விட்டீர்கள். உங்களுக்கு அரபு மொழி தெரியாது என நாம் கூறியதாக உங்களது மறுப்பிலே கூறியிருந்தீர்கள். நாம் என்ன சொல்லுகின்றோம் என்றால், ஹதீஸை புரிந்து கொள்வதற்கு அது பற்றி விளக்கம் தருகின்ற ஹதீஸ்களின் அடிப்படையில் அதனை நீங்கள் பார்க்காதது, அறிவு முதிர்ச்சி உங்களிடம் இல்லை, ஹதீஸை ஹதீஸை கொண்டு புரிந்து கொள்ளுகின்ற அந்த தன்மை உங்களிடம் ஏற்படவில்லை, எனவேதான் நீங்கள் தவறிழைத்திருக்கின்றீர்கள். தொழுகையை ஆரம்பித்ததன் பிறகு முடியை மடிக்கக்கூடாது, ஆடையை மடிக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டதாக நபி அவர்கள் சொல்லவில்லை. இதனை தெளிவுபடுத்துவதற்கு இப்போது உங்களுக்கு இன்னும் ஒரு ஹதீஸை சஹி முஸ்லிமில் இருந்து எடுத்துச் சொல்லுகின்றோம். நாலாவது பாடத்தின் 44வது தலைப்பின் கீழ் இருக்கின்றது. ஒரு மனிதர் முடி கட்டப்பட்ட நிலையிலே தொழுகின்ற போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதருடைய முடியை அவிழ்த்து விடுகின்றார்கள். தொழுது முடிந்ததும் எனது முடிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டபோது அந்த நபித்தோழர் மிக தெளிவாக ஹதீஸை கூறுகின்றார்கள். இன்னமா மசலு ஹாதா, இவ்வாறு முடியை கட்டிய நிலையில் தொழுபவர், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதர் முடியை கட்டிய நிலையிலே தொழுகின்றார். அவரிடம் சென்று நீங்கள் தொழுவதற்கு முன்னரேயே உங்களது முடி கட்டப்பட்டிருந்ததா என்று அவரிடம் இந்த நபித்தோழர் கேட்கவில்லை, கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த நபித்தோழர் ஹதீஸை சரியாக புரிந்திருந்தார்கள். தொழுது முடிந்ததும் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அந்த நபர் கேட்டபோது, இப்படி தொழக்கூடியவர், அதாவது முடியை கட்டிய நிலையில் அவர் தொழுகின்றார், தொழுகைக்கு உள்ளே நுழைவதற்கு முன்னர் அப்படி கட்டினார்களா, தொழுததன் பிறகு அதனை கட்டி கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் அதிலே கிடையாது. எனவே தொழுகைக்கு உள்ளே நுழைந்ததன் பிறகு முடியை கட்டுவதுதான் தடுக்கப்பட்டுள்ளது, இது மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது என்று நீங்கள் சொல்வதெல்லாம் ஆதாரமில்லாத விடயங்கள். ஆதாரமில்லாமல் சொல்வதன் காரணமாகத்தான் நீங்கள் தவறிழைத்திருக்கின்றீர்கள். சரி, ஹதீஸை பாருங்கள். மசலுல்லதி யுசல்லி வஹுவ மக்தூஃபுன், முடியை முடி கட்டப்பட்ட நிலையில் தொழுபவர், இவர் பற்றி நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதெல்லாம் இவ்வாறு செய்யக்கூடியவருக்கு உதாரணம், அவர்களுடைய கைகள் கட்டப்பட்ட நிலையில் அவர் தொழுபவரை போன்றவராவார் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸை கொண்டு முடியையோ ஆடையையோ தடுக்கக்கூடாது என கூறப்பட்ட விடயம், அது தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் தடுக்கப்பட்டதா, தொழ ஆரம்பித்ததன் பிறகு அதனை செய்தாரா என்ற அந்த மேலதிக விவரம், இது ஹதீஸில் கூறப்பட்ட நிபந்தனை அல்ல, அது சரியான புரிதல் அல்ல என்று இந்த ஹதீஸில் இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். முடி கட்டப்பட்ட நிலையில் இருந்தவரை நீங்கள் தொழுகைக்கு முன்னர் கட்டினீர்களா பிறகு கட்டினீர்களா என்று அந்த சஹாபி கேட்கவில்லை.
முடியை கட்டிய நிலையில் தொழுபவரை பார்த்து கைகள் கட்டப்பட்ட நிலையில் தொழுபவரை போன்றவராவீர் என்று ஹதீஸை சொல்லுகின்றார்கள். எனவே உங்களுடைய தீர்ப்பும் புரிதலும் தவறானது என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுகின்றது. முதல் ஹதீஸிலேயே அது பொதுவாக கூறப்பட்டிருக்கின்றது என்ற உண்மை இருக்கின்றது. இரண்டாவது ஹதீஸ் இன்னும் அழுத்தம் திருத்தமாக தொழுகின்ற ஒருவர் அவரது முடி கட்டப்பட்டிருக்க கூடாது, கை ஆடை கால் ஆடை போன்றவை மடிக்கப்பட்டிருக்க கூடாது என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுகின்றது. இப்போது மூன்றாவது ஒரு விடயம், நபியுடைய ஒரு ஹதீஸை நீங்கள் அதிலே வரக்கூடிய வார்த்தையை மேலே சொன்னது போன்று ஹதீஸின் ஒளியில் விளங்க வேண்டிய ஒரு வார்த்தையை மொழியில் கூட இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை கொடுத்து நீங்கள் பிழையாக விளங்கியிருக்கின்றீர்கள். இது உங்களுடைய பிழையான புரிதலுக்கு மற்றொரு காரணமாகும், முக்கிய காரணமாகும். அதிலே இன்னும் ஒரு பொதுவான அடிப்படை சட்டமும் இருக்கின்றது, அது குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு கூறக்கூடியவற்றில் அல்லாஹ்வுடைய சட்டங்களிலே அல்லாஹ்வுக்கு நான் மாற்றம் செய்வேன் என்றால் மர்மை நாளையிலே என்னை பீடிக்கும் மிகப்பெரிய தண்டனையை பற்றி நான் பயப்படுகின்றேன் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். மக்களுக்கு எவற்றை நபி அவர்கள் தடை செய்கின்றார்களோ அந்த மக்களை விட அதிக பேணுதலோடு நபி அவர்கள் அதனை தவிர்த்து நடப்பார்கள். இங்கே முதலாவது ஹதீஸிலே ஏழு எலும்புகளின் மீது சுஜூத் செய்யும்படியும் ஆடையையும் முடியையும் தடுக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இருப்பதாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த கட்டளையை மக்களுக்கு சொன்னதன் பிறகும் நபி அவர்கள் ஆடையை தடுத்த நிலையில் தொழுதிருப்பார்கள் என்பதை ஒரு முஸ்லிம் நம்பவே முடியாது. சரி, நபி அவர்கள் ஆடையை தடுத்த நிலையில் தொழுதார்கள் என்று புகாரியிலிருந்து ஒரு ஹதீஸை காட்டுகின்றீர்கள். உது செய்யும் போது அவர்கள் மடித்துக்கொண்ட ஆடையை மீண்டும் விரித்து விடவில்லை, அதே நிலையில் தொழுதார்கள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். அந்த ஹதீஸில் அப்படித்தான் இருக்கின்றதா? நபி அவர்கள் உது செய்யும் போது தங்களது காலாடையை மடித்தார்கள் என்று அந்த ஹதீஸிலே இருக்கின்றதா? அவ்வாறு மடித்த ஆடையை தான் விரித்து விடாமலேயே தொழுதார்கள் என்று அந்த ஹதீஸிலே இருக்கின்றதா? இவை அனைத்தும் உங்களுடைய பிழையான புரிதல். உங்களை போன்று ஆரம்ப காலத்தில் ஒரு சில இமாம்களும் இதனை தவறாக புரிந்திருக்கின்றார்கள், இல்லை என்று நாம் சொல்லவில்லை. பொதுவாக இஸ்லாமிய சட்டங்களில் எந்த ஒரு சட்டத்தை எடுத்தாலும் அதனை சரியாக புரிந்த இமாம்கள் இருப்பது போன்று அதனை பிழையாக புரிந்த எத்தனையோ இமாம்கள் இருக்கின்றார்கள். நபி அவர்களுடைய ஹதீஸிற்கு முரணாக நபி அல்லாத ஒருவர் அதனை பிழையாக புரிந்து கொண்டார் என்பது அது உண்மை என்பதற்கு ஆதாரமாகிவிடுமா? இப்படித்தான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதா? எந்த ஒரு சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மதுஹபிலே அது ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கும், அதற்கு மாற்றமாக மற்றொரு சட்டம் அதே விடயத்திலே வேறொரு மதுஹபிலே சொல்லப்பட்டிருக்கும். உதாரணமாக ஆண்களுக்கு சிவப்பு ஆடை ஹராமானது என்று நபியின் பெயரால் ஒரு போலியான பலவீனமான செய்தி இருக்கின்றது. இதனை நம்பிய ஹனபி மதுஹபினர் அவர்களை போன்ற அந்த விடயத்தில் கருத்து சொல்லக்கூடியவர்கள் சஹீஹுல் புகாரியிலே நீங்கள் எடுத்து வைத்த இதே ஹதீஸிலே நபி அவர்கள் சிவப்பு ஆடை அணிந்தார்கள் என்று ஹதீஸிலே காணப்படுகின்றது. இப்போது ஹதீஸிலே வருகின்ற இந்த உண்மையை மறுப்பதற்கு ஹனபி மதுஹபை சார்ந்த ஒரு சிலர் இங்கே சிவப்பு ஆடை என்பது அது சிவப்பு கிடையாது, சிவப்பு நிறத்திலே சில கோடுகள் மட்டும்தான் இருந்தது, சிவப்பு ஆடை ஆண்களுக்கு மக்ரூஹ் அல்லது ஹராம் போன்ற சட்டங்களை கூறுகின்றார். இதுதான் குருட்டுத்தனமான பின்பற்றுதல் என சொல்லுவது. குர்ஆன் ஹதீஸ் இருக்கத்தக்க அதற்கு முரணான போக்கில் செல்பவர்கள் தான் இப்படி பதில் கூறுவார்கள். அதே போன்றுதான்
ஆடைகளோ முடிகளோ மடிக்கக்கூடாது என்பது பொதுவான சட்டம். அல்லாஹுக்கோ அல்லாஹ் நபிக்கும் எங்களுக்கும் அதனை தடை செய்திருக்கின்றான். ஒரு விடயம் தடை செய்யப்பட்டால் அதனை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பது நபியுடைய வழிகாட்டல். எனவே தொழுகையிலே ஆடையும் முடியும் தடுக்கப்படக்கூடாது என்பதற்கிணங்க நபி அவர்கள் ஒருபோதும் ஆடையை மடித்தவர்களாக தொழவில்லை. நீங்கள் காட்டுகின்ற சஹீஹ் புகாரியில் உள்ள ஹதீஸ், அந்த ஹதீஸிலே நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உது செய்யும் போது தங்களது கீழ் ஆடையை மடித்தார்கள் என்றோ, மடிக்கப்பட்ட அதே நிலையில் தொழுதார்கள் என்றோ அந்த ஹதீஸிலே அறவே கிடையாது. அதிலே வரக்கூடிய முஷம்மிரன் என்ற வார்த்தை நபியுடைய முக்கிய சுன்னாக்களில் ஒன்று கீழ் ஆடையை கரண்டைக்கால் முழங்கால் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட அளவிலே நபி அவர்கள் கீழ் ஆடையை அணிவார்கள் என்பது நபியுடைய ஒரு சுன்னா. இதனை தெளிவுபடுத்துகின்ற ஹதீஸையும் உங்களுக்கு சொல்லுகின்றோம். சஹீஹ் முஸ்லிமிலே 37வது பாடத்தின் 9வது தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் இருக்கின்றது. அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தங்களுடைய ஆடை கீழ் நோக்கி தொங்குகின்ற நிலையிலே நபியை கடந்து சென்ற போது, அப்துல்லாஹ்வே, உமது இடுப்பில் அணிந்திருக்கின்ற சாரத்தை நீர் உயர்த்திக் கொள்வீராக என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒருமுறை நான் உயர்த்திய போது பின்னர் மீண்டும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஜித், இன்னும் உயர்த்துவீராக என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதன் பிறகு அவ்வாறு உயர்த்தி ஆடையை அணிகின்ற விடயத்தை எப்போதுமே நான் கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தேன் என்று அந்த நபி தோழர் கூறுகின்றார்கள். இதனை செய்மடுக்கின்றவர்கள் ஒரு கேள்வி தொடுக்கின்றார்கள், எந்த அளவிற்கு உங்களுடைய ஆடையை உயர்த்தினீர்கள் என்று கேட்டபோது, ஃபகால் அன்சாஃபி ஸாக்கைன், சாக் எனப்படக்கூடிய கெண்டைக்கால், அதாவது முழங்காலுக்கும் கரண்டைக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி அரபியிலே சாக் என கூறப்படும். அதன் தமிழ் கருத்து கெண்டைக்கால் என்பதாகும். கெண்டைக்காலின் நடுப்பகுதி வரை அந்த ஆடையை நான் உயர்த்தினேன் என்று இந்த நபி தோழர் கூறுகின்றார்கள். அவ்வாறு உயர்த்துவதற்கு வழிகாட்டியது யார்? அல்லாஹ்வின் நபி அவர்கள்தான் வழிகாட்டுகின்றார்கள். எனவே சஹாபாக்களுக்கு ஆண்கள் தங்களுடைய கீழ் ஆடையை எந்த அளவிற்கு உயர்த்தி அணிய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நபி அவர்களும் எப்போதுமே இலா நிஸ்ரி ஸாக், கெண்டைக்காலின் நடுப்பகுதி வரை ஆடையை உயர்த்தி அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவ்வாறு கீழ் ஆடையை உயர்த்தி அணிவதைத்தான் தஷ்மீர் என்று சொல்லப்படும், முஷம்மிரன் என்று இந்த ஹதீஸிலே வந்திருக்கின்றது. எனவே நபி அவர்கள் சஹீஹ் புகாரியிலே வருகின்ற இந்த ஹதீஸிலே தங்களுடைய ஆடையை முஷம்மிரன் தொழுதார்கள் என்று வரக்கூடிய இந்த வார்த்தை வளமை போன்று கெண்டைக்காலின் நடுப்பகுதி வரை ஆடையை உயர்த்தி அணிந்த நிலையில் அவர்கள் தொழுதார்கள் என்பதுதான் இதன் சரியான கருத்தாகும். இந்த கருத்தை இமாம் நவவி உட்பட பல்வேறு அறிஞர்கள் இந்த இடத்தில் இதன் கருத்து இதுதான் என்று அவர்களும் சரியாக கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு முஷம்மிர் என்ற வார்த்தை முஸ்லிமான ஆண்கள் கெண்டைக்காலின் நடுப்பகுதி வரை ஆடையை உயர்த்தி அணிவது என்ற சொல்லுக்குரிய கருத்தை ஆடையை மடித்து உயர்த்தினார்கள் என்று மொழிக்கும் முரணாக, ஹதீசிற்கும் முரணாக, ஹதீஸ்களை அறிஞர்கள் அதன் கருத்தை சொன்னதற்கு முரணாக நீங்கள் புரிந்து கொண்டதுதான் உங்களுடைய அடிப்படை தவறு. இன்னும் சொல்லுவதென்றால், ஹதீஸிலே தடை செய்யப்பட்ட ஒரு விடயம், அதனை நபி அவர்கள் செய்தார்கள் என்று மற்றொரு ஹதீஸை தவறாக புரிந்து கொள்வது உங்களது நலவிற்காக கூறுகின்றோம். உங்களுடன் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த குரோதமும் கிடையாது. ஹதீஸ்கள் பற்றி தெளிவு போதாததன் காரணமாக ஒரு ஹதீஸை புரிந்து கொள்வதற்கு அது சம்பந்தப்பட்ட ஏனைய ஹதீஸ்களை அலசாததன் காரணமாகத்தான் நீங்கள் தவறிழைத்திருக்கின்றீர்கள். எனவே சரியான கருத்து
தொழுகைக்கு உள்ளே தொழுகையை ஆரம்பித்ததன் பிறகு ஒருவர் முடியையும் ஆடைகளையும் தடுக்கின்றார் என்றால் அதுவும் கூடாத ஒரு காரியம். அதே நேரத்தில் தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒருவர் தன்னுடைய முடியை, குறிப்பாக பெண்கள் நீண்ட முடியை கட்டியிருக்கின்றார்கள் என்றால், ஆண்கள் தங்களுடைய கையாடை காலாடை போன்றவற்றை மடித்திருக்கின்றார்கள் என்றால், தொழ ஆரம்பிக்கின்ற போது அவர்கள் தங்களது ஆடையை விரித்து விட்டுவிட வேண்டும், அவர்கள் தங்களது முடியை அவிழ்த்து விட்டுவிட வேண்டும். முடியோ ஆடையோ தடுக்கப்பட்ட நிலையில் தொழுவதென்பது இரு கைகள் கட்டப்பட்ட நிலையில் தொழுவது போன்றாகும், அது சுஜூத் செய்வதிலே குறைவை ஏற்படுத்துவதாகும். அதேபோன்று ஆடையையும் முடியையும் தொழுகையிலே தடுக்கக்கூடாது என்று அல்லாஹ்விடமிருந்து தடை வந்திருப்பதன் காரணமாக அதனை செய்வது ஹராமானதாகும். இந்த விடயத்தின் சுருக்கத்தை ஷாஃபிஈ மதுஹபின் முக்கிய அறிஞரான இமாம் நவவி அவர்கள் அழகாக சுருக்கமாக எழுதியிருக்கின்றார்கள். தொழுகையிலே ஆடை முடி இவற்றை தடுப்பது என்பது அவர்கள் மக்ரூஹ் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள். மக்ரூஹ் என சொல்லுவதற்கும் ஆதாரம் கிடையாது. நபி அவர்கள் தடை செய்த ஒரு விடயம், அதனை செய்தால் பாவம் கிடையாது என்பதற்குரிய ஆதாரம் இருக்கும் என்றால் மட்டும்தான் அதனை மக்ரூஹ் என்று சொல்ல வேண்டும். அதற்கான ஆதாரம் இல்லாவிட்டால் அது ஹராம் என்ற நிலையிலேயே இருக்கும். இங்கே தொழுகையிலே ஆடை முடியை தடுப்பதை நபி அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். அவ்வாறு தடுத்தால் பாவமில்லை என்பதை காட்டக்கூடிய நாம் அறிந்த வரையில் எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. எப்படியோ இது தடை செய்யப்பட்ட விடயம் என்ற உண்மையை இமாம் நவவியும் கூறியிருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் அவ்வாறு செய்வது ஒரு வெறுக்கத்தக்க காரியம். யார் அவ்வாறு செய்கின்றாரோ அவர் மோசமான செயலை செய்துவிட்டார் என்ற உண்மையை இமாம் நவவி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இமாம் தாவூத், இப்னு பத்தால் போன்றவர்கள் தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் முடியோ ஆடையோ தடுக்கப்பட்டிருந்தால் அந்த நிலையில் தொழுவது கூடும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களது கருத்தை விட தொழுகையை ஆரம்பிக்கின்ற போது முடியோ ஆடையோ தடுக்கப்பட்டிருக்க கூடாது, அது பொதுவான தடைதான் என்ற கருத்துத்தான் மிகச் சரியானது என்பதை இமாம் நவவி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதேபோன்று இந்த விடயத்தில் இமாம் தாவூத் காட்டிய ஆதாரம், நபி அவர்கள் வீட்டில் இருக்கின்ற நிலையிலே தொழுகைக்கு செல்வார்கள் என்பதிலிருந்து ஆடைகள் மடித்து தொழுவதில் குற்றமில்லை என புரிந்து கொண்டது, இது பிழையான புரிதலாகும். இந்த உண்மையை இமாம் இராக்கி என்ற 8வது நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞரும் கூறியிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக இதில் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், தொழுகைக்கு உள்ளே தேவையற்ற விடயங்களை செய்யக்கூடாது என்பதுதான் இந்த கட்டளைக்குரிய காரணம் என்று ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். அதனோடு சேர்த்து மற்றொரு காரணம் இங்கே காணப்படுகின்றது. ஒரு மனிதன் சுஜூத் செய்கின்ற போது அவனது முடியும் ஆடைகளும் சுஜூத் செய்கின்றன என்ற கருத்தும் ஹதீஸிலே காணப்படுகின்றது. எனவே இந்த இரண்டு விடயங்களும் பேணப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த சட்டம் சொல்லப்பட்டுள்ளது. ஒன்றை நீங்கள் ஏற்றிருக்கின்றீர்கள், மற்றொன்றை நீங்கள் மறுத்திருக்கின்றீர்கள். இரண்டையும் ஏற்று சுன்னாவின் சரியான சட்டம் என்னவென்றால், தொழுகைக்கான ஆரம்ப தக்பீரிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் இதற்கிடையிலே ஒரு மனிதன் முடியையோ ஆடையையோ தடுத்திருந்தால் அது ஒரு ஹராமான செயலாகும், அவனது சுஜூத் ஒருபோதும் பூரணமாக மாட்டாது. எனவே இந்த செயலில் இருந்து முற்றாக ஒரு முஸ்லிம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் மிகச்சரியான வழிகாட்டலாகும்.